ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற சாக்லேட் தான் செய்ய போகிறோம். சாக்லேட்னாவே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எல்லா வயசுலேயும் பார்த்தவொடனே அட்ராக்ட் ஆகிற ஒரு ஐட்டம்னா அந்த சாக்லேட் தான். அது இதோ இதை விளையாடிட்டு இருக்காரே இந்த குட்டி பையன், எங்கள் அக்கா பையன், அவன் தான் சித்தி. சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்னா, சரி, குழந்தைக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுத்தா கோல்டு ஃபீவர்னு அவனுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம வீட்லேயே அழகாக அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ சாக்லேட் ரொம்ப எம்மியாக சூப்பராக வந்துச்சு. அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த சாக்லேட் வந்து மெயினாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குழந்தைங்க சாப்பிட்றதுனால சுகர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், ஹெல்த்தி அண்ட் டயட் சாக்லேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நான் வெண்ணன்றது ரொம்ப 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 கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக நான் லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு பால் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எப்பயுமே வந்து இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் 2 கப் சாக்கோ பவுடர் போட்டுட்டு, ஒரு ஒரு டம்ளர் மேக்ஸிமம் 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டு, 1/2 டம்ளர் வந்து மில்க் பவுடர் போட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த நல்லா கலந்ததுக்கப்புறமும் நான் ஒரு பல்ஸ் போட்டு மிக்ஸியில் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து சாக்லேட் சாப்பிடும்போது கொஞ்சம் தெரியா நிற்கும், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட் எந்த மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சாக்லேட்டும் டேஸ்ட் வந்தது. அது வரணுன்னா நம்ம மிக்ஸியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். வெண்ணெய் பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பவுடரை போட்டதுக்கப்புறம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஆயிலோ இல்லைன்னா வெண்ணெயோ தான் போடுவோம். ஆனால் நான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நல்லா தண்ணியே விடாமல் காய்ச்சின பாலை தான் ஊற்றிருக்கேன். சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் செஞ்சது, அதனால் குழந்தைங்க தைரியமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டாலும் கோல்டு ஃபீவர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்மளும் சாப்பிட்டாலும் வெயிட் ஏறிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அந்த சாக்லேட். அதே மாதிரி என்கிட்ட இந்த சாக்லேட் ட்ரே அந்த மாதிரிலாம் டிசைன் டிசைனாக இருக்க ட்ரேஸ்லாம் எதுவுமே வீட்டில் கிடையாது. சரி, சாக்லேட் செஞ்சிட்டோம், எதில் ஊற்றி வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தேடும்போது வீட்டில் பார்த்தா ஒரு குட்டியாக முட்டை வச்சுருக்க ட்ரே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டை ட்ரேவும் ஐஸ்கிரீம் க்யூப்ஸில் இருக்க ட்ரேவும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதுனால நான் அந்த ட்ரேவே எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரே ஒரு இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறதுனால பால் தான் நிறைய சேர்த்ததுனால சாக்லேட்டோட அவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மினிமம் 12 ஹவர்ஸாவது இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நல்லா சாலிடான சாக்லேட் வரும். ஆனால் எனக்கு செமி சாலிடாக இருக்க சாக்லேட் பிடிக்குன்றதுனால ஒரு 6 ஹவர்ஸில் எடுத்தாச்சு. ஏன்னா சாக்லேட் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிடாமல் எட்டி எட்டி பார்த்து பார்த்து 6 ஹவர்ஸ் மேலே என்னால் முடியல. ஸோ நான் அப்போவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னை கேட்டவனும் இந்த சாக்லேட் எம்மி சித்தி, எனக்கு திரும்ப செஞ்சுத்தானு என் பின்னாடியே சொல்லுறான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த சாக்லேட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக வரும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் அழகாக சூப்பராக கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.